இதில் மிக முக்கிய கேள்வி என்னவெனில், ராகுல் காந்திக்கு அருகே இருந்த சீன பெண்தொழி யார் என்பதுதான். 5 மாநில தேர்தலின் போது கூட எந்த மாநிலத்திலும் தன்னுடைய கட்சியின் வெற்றிக்காக கூட 5 நாட்கள் தங்காத ராகுல் நேபாள தலைநகரில் 5 நாட்கள் தங்கியிருந்தார் என்றால் அதற்கு என்ன காரணம்? பார்ட் டைம் அரசியல்வாதி அல்ல, பார்ட்டி டைம் அரசியல்வாதி என்று குறிப்பிட்டிருந்தார். கைலாஷில் வைத்து 2 சீன அமைச்சர்களை சந்தித்து ராகுல் காந்தி உரையாடினார் என்று அப்போது செய்திகள் கசிந்தன. இந்திய தேசிய காங்கிரசுக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையே ரகசிய ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் ராகுல் காந்தி. இதற்கு முன் மும்பையில் 2008 நவம்பர் 26 தேதி அஜ்மல் கசாப் உள்பட 10 இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நூற்றுக்கணக்கானோர் படுகொலை செய்த அதே சமயத்தில் பண்ணை வீட்டு பார்ட்டியில் உல்லாசமாக இருந்தவர் ராகுல் காந்தி என்ற குற்றச்சாட்டு உண்டு. ராகுல் காந்திக்கு இந்தியருக்கான குணத்தை விட இத்தாலியருக்கான குணமே அதிகமாக உள்ளது. ஒவ்வொன்றிலும் காசு பார்க்கும் பிரசாந்த் கிஷோர் 3 ஆண்டுகள் முயன்று ஓர் இயக்கத்தை நடத்தி வளர்த்து தேர்தல் சமயத்தில் அதை கட்சியாக மாற்றி ஏதேனும் ஒரு கூட்டணியில் நல்ல விலைக்கு விற்றுவிடுவார் என்று கூறப்படுகிறது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். நைட் கிளப்பில் ராகுல் காந்தி இருந்துள்ளாரே. வணக்கம் நண்பர்களே. நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் லார்ட்ஸ் ஆஃப் ட்ரிங்க்ஸ் என்கிற இரவு நேர உல்லாச விடுதியில், அதாவது நைட் கிளப்ல, சீன பெண்தோழியுடன் காங்கிரஸ் கட்சி எம்பி ராகுல் காந்தி இருக்கக்கூடிய வீடியோ அண்மையில் வைரலானது. சும்னிமா உதாஸ் என்கிற பெண் செய்தியாளரின் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நேபாளம் சென்றிருந்தார் ராகுல் காந்தி. திருமண நிகழ்வில் பங்கேற்ற பிறகு நைட் கிளப்புக்கு ராகுல் காந்தி வந்திருந்தார் என்று லார்ட்ஸ் ஆஃப் ட்ரிங்க்ஸ் நைட் கிளப் நிர்வாகம் ANI செய்தி நிறுவனத்திடம் உறுதிப்படுத்தியது. சும்னா உதாஸ் என்பவர் CNN நிருபராக பணிபுரிந்தவர். இந்தியாவின் உத்தரகண்டில் உள்ள பல பகுதிகளுக்கு நேபாளம் உரிமை கொண்டாடுவதை ஆதரிக்கும் இடதுசாரி பத்திரிகையாளர் அவர். இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட அவரது திருமணத்துக்குத்தான் ராகுல் காந்தி சென்றிருந்தார். அவரது தந்தை மியான்மரில் பணிபுரியும் நேபாள வெளியுறவுத்துறை அதிகாரி ஆவார். திருமணச் சடங்குகள் காட்மாண்டு மேரியோட் விடுதியில் May 2 தேதி திங்கட்கிழமை நடைபெற்றது. அதே நாள் பகலில் காட்மாண்டு திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் 3 நபர்களுடன் ராகுல் காந்தி காணப்பட்டதாக தெரிகிறது. பிரசாந்த் கிஷோருடன் சோனியா காந்தி ஆலோசனை நடத்தி கொண்டிருந்த நாட்களில் வெளிநாடு சென்ற ராகுல் திங்கட்கிழமை காட்மாண்டுவில் தென்பட்டார். காட்மாண்டுவில் தொடர்ந்து 5 நாட்கள் ராகுல் காந்தி தங்கி இருந்ததாக தகவல்கள் வருகின்றன. ராரா அல்லது மஸ்டங் பகுதிக்கு அவர் சென்றிருந்தார் என்று கூறப்படுகிறது. நேபாளத்தில் அரசியல்வாதிகளை அவர் சந்தித்தாரா என்பது தெளிவாகவில்லை. ராகுல் காந்தியை அடையாளம் கண்டுகொண்ட ஒருவர் தான் நைட் கிளப்பில் அவர் இருந்ததை வீடியோ எடுத்து அம்பலப்படுத்தி இருக்க வேண்டும் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இதில் மிக முக்கிய கேள்வி என்னவெனில், ராகுல் காந்திக்கு அருகே இருந்த சீன பெண்தொழி யார் என்பதுதான். 2018 நேபாளத்துக்கான சீன தூதராக பணிபுரிந்த ஹோ யாங்கிதான் அவர் என்று கூறப்படுகிறது. அதே நேரம் அவர் ஹோ யாங்கி அல்ல என்றும் சொல்லப்படுகிறது. எனவே ராகுல் காந்தியின் சீன தோழியின் பெயர் இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை. ஒருவேளை அவர் சீன ராஜதந்திரி என்பது உறுதியானால் அது நிச்சயம் கவலைக்குரிய ஒன்றாகும். சீன ராஜதந்திரியுடன் இந்திய அரசியல்வாதிக்கு என்ன வேலை என்கிற கேள்வி எழும். திருமணத்துக்கு போனவர் திருமணம் முடிந்தவுடன் இந்தியா திரும்பாதது ஏன், நைட் கிளப் சென்றது ஏன், நேபாளத்தில் 5 நாட்கள் தங்கி இருக்க என்ன காரணம், 5 மாநில தேர்தலின் போது கூட எந்த மாநிலத்திலும் தேர்தலுக்காக தன்னுடைய கட்சியின் வெற்றிக்காக கூட 5 நாட்கள் தங்காத ராகுல் நேபாள தலைநகரில் 5 நாட்கள் தங்கியிருந்தார் என்றால் அதற்கு என்ன காரணம், இப்படி பல கேள்விகள் எழுகின்றன. இது குறித்து ட்வீட் செய்த YSR காங்கிரசுடைய ராஜ்யசபா உறுப்பினர் விஜய் சாய் ரெட்டி, சீன தூதருடன் ராகுல் காந்தி காணப்படுவது சீனாவின் தேன்கூடு அதிகரித்து வருவதையே காட்டுகிறது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது சைனீஸ் உடைய ஹனி டிராப்பு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகிக்கொண்டே வருகிறது என்பதை இது காட்டுகிறது என்பதாக விஜய் சாய் ரெட்டி குறிப்பிட்டிருந்தார். 2008 மும்பையில் பாகிஸ்தானைச் சேர்ந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி நூற்றுக்கணக்கான இந்தியர்களை கொன்று குவித்த போது ஒரு பண்ணை வீட்டு பார்ட்டியில் திளைத்துக் கொண்டிருந்தார் ராகுல் காந்தி. இப்போது அவரது கட்சி சிதறிக் கொண்டிருக்கும் போது நைட் கிளப்பில் இருக்கிறார்.
அவர் எப்போதும் ஒரே விதமாக இருக்கிறார் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடி விங் தலைவர் அமித் மால்வியா ட்வீட் போட்டிருந்தார். பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளரான சேஷாத் பூனாவாலா தன்னுடைய ட்வீட்டில் ராகுல் காந்தி பார்ட் டைம் அரசியல்வாதி அல்ல, பார்ட்டி டைம் அரசியல்வாதி என்று குறிப்பிட்டிருந்தார். பிரதமர் மோடி நேபாளத்துக்கு சென்றபோது பசுபதிநாதர் கோயிலுக்கு சென்றார். ராகுல் காந்தி நேபாளம் சென்றால் நைட் கிளப்புக்கு போகிறார். ராமுக்கும் ரோமுக்கும் இதுதான் வித்தியாசம் என்று பூனாவாலா குறிப்பிட்டிருந்தார். ராகுல் காந்தி அம்பலப்பட்டுள்ளார், இது நேரு குடும்பத்தின் பாரம்பரியம் என்று மத்திய பிரதேச அமைச்சர் விஸ்வாஸ் சாரங் ட்வீட் செய்தார். அதே நேரம் காங்கிரஸ் சார்பில் பதிலளித்துள்ள அந்த கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா தனிப்பட்ட முறையில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க நட்பு நாடான நேபாளத்துக்கு ராகுல் காந்தி சென்றிருக்கிறார். திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது, நண்பர்களுடன் இருப்பது போன்றவற்றை கூட சட்டவிரோத செயல் என பிஜேபி முடிவு செய்யுமோ என்னவோ தெரியவில்லை என்று கூறினார். அதாவது இது ராகுல் காந்தியுடைய பர்சனல் மேட்டர் என்கிற ரீதியில் அவர் பதில் சொல்லியிருந்தார். கல்யாணத்துக்கு வந்தவருக்கு நைட் கிளப்பில் என்ன வேலை, ஒரு சீன பெண் அவருடன் சேர்ந்து காணப்படுகிறாரே அவர் யார், இது போன்ற கேள்விகளுக்கு சுர்ஜேவாலா பதில் சொல்லவில்லை. பொது வாழ்வில் இருக்கும் ஒருவருக்கு பர்சனல் மேட்டர் என்பது ஒரு வரம்புக்கு உட்பட்டதுதான். மோனிகா லெவின்ஸ்கி விவகாரத்தில் அமெரிக்க முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் பகிரங்க மன்னிப்பு கேட்டது ஏன் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது என் தனிப்பட்ட வாழ்க்கை என்று பில் கிளின்டன் பதில் சொல்லியிருக்க முடியும், ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை, மாறாக மக்களிடம் மன்னிப்பு கேட்டார். காரணம், தனிநபர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் பொது வாழ்க்கை என்று வந்துவிட்டவர்கள், தலைவர்களாக இருக்கிறவர்கள் தூய்மையாக இருந்தாக வேண்டும், தங்கள் தவறுகளுக்கு பொறுப்பேற்றாக வேண்டும். 2018 மத்திய பிரதேஷ் சட்டப்பேரவை தேர்தலின் போது திபெத் தன்னாட்சி பகுதியில் உள்ள கைலாஷிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்குவதற்காக காட்மாண்டுக்கு ராகுல் காந்தி வந்திருந்தார். அப்போது ஒரு சர்ச்சை கிளம்பியது, கைலாஷில் வைத்து 2 சீன அமைச்சர்களை சந்தித்து ராகுல் காந்தி உரையாடினார் என்று அப்போது செய்திகள் கசிந்தன. அதனை தீவிரமாக மறுத்தார் ராகுல் காந்தி. ஆனால் அடுத்த ஆண்டு 2019 ஜனவரி மாதம் ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய போது, நான் கைலாஷில் சீன அமைச்சர்களை சந்தித்த போது இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் தீர என்ன வழி என்பது குறித்து விவாதித்தேன் என்று குறிப்பிட்டிருந்தார். சோ அடுத்த ஒரு மாதத்திலேயே முதலில் தான் மறுத்ததை ஒப்புக்கொண்டார் ராகுல் காந்தி. சீன அமைச்சர்களை கைலாஷில் சந்தித்தேன் என்று அவரே பொதுக்கூட்டத்தில் ஒப்புக்கொண்டார். 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ் தொடங்குவதற்கு ஒரு நாள் முன்னதாக இந்திய தேசிய காங்கிரசுக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையே ரகசிய ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் ராகுல் காந்தி. அவர் கையெழுத்திடும் படத்தை மகேஷ் ஜெத்மலானி தன்னுடைய ட்விட்டரில் வெளியிட்டார். இன்றைக்கு வரை அந்த ஒப்பந்தத்தின் உள்ளடக்கம் என்ன என்பது காங்கிரஸ்காரர்களுக்கே தெரியாது, காங்கிரஸ் தலைவர்களுக்கு தெரியாது. CWCயில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் ஒருவருக்கும் அதில் இருக்கக்கூடிய சாராம்சம் என்னவென்று தெரியாது. காங்கிரசுடைய அதிகாரபூர்வ இணையதளத்தில் அந்த ஒப்பந்தம் வெளியிடப்படவில்லை. 2008 மன்மோகன் சிங் தான் பிரதமர். அந்த ஒப்பந்தத்தை இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான இருநாட்டு ஒப்பந்தமாக கூட போட்டிருக்க முடியும், ஆனால் கட்சிக்கும் கட்சிக்கும் இடையிலான ஒப்பந்தமாக போட்டது ஏன் என்கிற கேள்வி எழுகிறது. இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகுதான் இந்திய சந்தையில் சீனா பெருமளவு செல்வாக்கு செலுத்த தொடங்கியது. ராகுல் காந்திக்கு எப்போதும் ஒரு சீன பாசம் உள்ளது. இதற்கு முன் மும்பையில் 2008 நவம்பர் 26 அஜ்மல் கசாப் உள்பட 10 இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நூற்றுக்கணக்கானோர் படுகொலை செய்த அதே சமயத்தில் பண்ணை வீட்டு பார்ட்டியில் உல்லாசமாக இருந்தவர் ராகுல் காந்தி என்ற குற்றச்சாட்டு உண்டு. மும்பை படுகொலை நடந்த அதே சமயத்தில் சமீர் சர்மா எனும் தன்னுடைய நண்பரின் திருமண நிகழ்ச்சிக்காக டில்லி புறநகர் பகுதியான ராதேமோகன் சவுக்கில் உள்ள பண்ணை வீட்டில் ஒரு பார்ட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் பங்கேற்று உல்லாசமாக இருந்தவர் ராகுல் காந்தி. இது குறித்து அப்போது இந்தியா டுடே ஒரு செய்தி கட்டுரையே வெளியிட்டது. எப்போதுமே ராகுல் காந்தி தன்னை சுற்றி சர்ச்சைகளை வளர்த்து கொண்டே போகிறார், எதற்கும் பதில் சொல்வதில்லை. பல ஆண்டுகளுக்கு முன் திடீரென அவர் காணாமல் போனார். அவர் எங்கே சென்றார் என்பது அவரது கட்சி தலைவர்களுக்கே தெரியாது. கிட்டத்தட்ட 2 கழித்து நாடு திரும்பினார். அவர் தாய்லாந்து சென்றார் என்றும், அங்கிருந்து மியான்மர் சென்றார் என்றும், அங்கே பௌத்த ஆன்மீகத்தின்படி அமைந்த விபாசனா எனும் யோகாவை கற்றார் என்றும் பத்திரிகை செய்திகள் வந்தன. ஆனால் இன்று வரை தான் போயிருந்த இடங்கள் குறித்து ராகுல் காந்தி மக்களிடம் வாய் திறக்கவில்லை. திடீர் திடீர் என காணாமல் போவது,
இந்திய எதிரிகளுடன் நெருக்கமாக இருப்பது போன்ற அம்சங்கள் ராகுல் காந்தியிடம் தொடர்ந்து இருந்து வருகின்றன. ராகுல் காந்திக்கு இந்தியருக்கான குணத்தை விட இத்தாலியருக்கான குணமே அதிகமாக உள்ளது. மொத்தத்தில் ஓர் இந்திய அரசியல் தலைவருக்கான தகுதிகளை அவர் இழந்து வருகிறார். பிரசாந்த் கிஷோர் புதிய இயக்கம் தொடங்க உள்ளாரே. வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் ஜன் ஸ்வராஜ், அதாவது மக்கள் தன்னாட்சி என்கிற பெயரில் புதிய இயக்கம் தொடங்கப் போவதாகவும், பீகாரில் சுமார் 3000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் செய்து மக்களை சந்திக்கப் போவதாகவும் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸில் இணைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அது தோல்வியடைந்த நிலையில் பிரசாந்த் கிஷோர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். பீகாரை மையமாக கொண்டு புதிய கட்சி ஒன்றை தொடங்கப் போவதாக மறைமுகமாக கருத்து தெரிவித்து பிரசாந்த் கிஷோர் ட்வீட் தெரிவித்திருந்தார். அதற்கான அறிவிப்பு மே 5ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பிரசாந்த் கிஷோர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். கடந்த 30 ஆண்டுகளில் லாலு பிரசாத் மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோரின் ஆட்சியின் கீழ் பீகார் மிகவும் பின்தங்கிய ஏழை மாநிலமாக உருவாகி இருக்கிறது. சமூக நீதி மற்றும் வளர்ச்சியின் அடையாளமாக இரண்டு கட்சிகளும் தங்களை கூறி வந்தாலும் யதார்த்தம் இதுதான். எனவே பீகார் மக்கள் புதிய எண்ணத்தையும் புதிய முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டும், இல்லையெனில் இந்த மாநிலம் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கவே முடியாது. எனவே பீகார் மக்களை சந்தித்து அவர்களின் எண்ணங்களை கேட்டறிய உள்ளேன். நான் கட்சி தொடர்பான அறிவிப்பு எதையும் வெளியிடப் போவதில்லை. ஜன் ஸ்வராஜ், மக்கள் தன்னாட்சி, இதுதான் எங்கள் இலக்கு. இதையே முன்னெடுக்கப் போகிறோம். பீகாரில் அடுத்த 3 அல்லது 4 மாதத்தில் 17,000 மக்களை சந்தித்து மக்கள் நல்லாட்சி திட்டம் குறித்து நான் பேச இருக்கிறேன். மகாத்மா காந்தி பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி 3000 கிலோமீட்டர் பாத யாத்திரையை நான் தொடங்க இருக்கிறேன். பீகாரில் சமீபத்தில் தேர்தல் எதுவும் இல்லை. அதனால் அரசியல் கட்சி என்பது தற்போது வரை என் திட்டத்தின் ஒரு பகுதியாக இல்லை. நான் 0த்திலிருந்து தொடங்க விரும்புகிறேன். அடுத்த 3 முதல் 4 ஆண்டுகளை ஜன் ஸ்வராஜ், அதாவது மக்கள் தன்னாட்சி திட்டம் மக்களை சென்றடையும் வகையில் செலவிட இருக்கிறேன். வருங்காலத்தில் அரசியல் கட்சி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்கிற அவசியம் ஏற்பட்டால் அது பற்றி அப்போது முடிவு செய்வோம். அந்த சமயத்தில் அது பிரசாந்த் கிஷோரின் கட்சியாக இருக்காது, அது மக்களின் கட்சியாக இருக்கும். கடந்த சில மாதங்களில் நல்லாட்சியில் நம்பிக்கை கொண்டிருக்கிற 17,000 பேரை என்னுடைய குழு இனங்கொண்டுள்ளது. அவர்களில் 90% பேர் பீகாருக்கு புதிய எண்ணம் தேவையாக உள்ளது என்று நம்புகிறார்கள். என்னால் முடிந்தவரை தனிப்பட்ட முறையில் மக்களில் பலரை சந்திக்க நான் முயற்சி செய்வேன். நம்மிடம் வாக்குகள் இருந்துவிட்டால் பணத்தை அப்போது ஏற்பாடு செய்து கொள்ளலாம், இவ்வாறு பிரசாந்த் கிஷோர் குறிப்பிட்டார். பிரசாந்த் கிஷோரின் இந்த முயற்சி பலருக்கு பலத்த சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. ஒவ்வொன்றிலும் காசு பார்க்கும் பிரசாந்த் கிஷோர் 3 ஆண்டுகள் முயன்று ஓர் இயக்கத்தை நடத்தி வளர்த்து தேர்தல் சமயத்தில் அதை கட்சியாக மாற்றி ஏதேனும் ஒரு கூட்டணியில் நல்ல விலைக்கு விற்று விடுவார் என்று கூறப்படுகிறது. என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம், போக போக தெரியும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.